சாதத்தை வச்சுட்டு பூர்ணா எப்படிலாம் கஷ்டப்பட்டு. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு லிட்டில் புனாஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கெட் ரெடி வித் மீ, வீரட பார்க்க போறோம். ஸோ இப்போ நான் வந்து பிங்க் ட்ரெஸ் போட்டிருக்கேன். இனி நெக்ஸ்ட் நம்ம வந்து ஹேர் ஸ்டைல் பண்ண வேண்டிதான். நான் இப்போ வந்து தலை அவுத்துட்டேன். இனி அம்மா வந்து தலை வந்து எனக்கு சீவிட போகிறாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து நேர்வகையில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சிக்கு எடுத்துக்கோங்க தலையில். சிக்கு எடுத்துனதுக்கப்புறமா ஒரு குட்டி குட்டி பார்ட்டிஷன் நம்ம எடுத்துகிட்டு ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டு பின்னாடி கிளிப் போட்டுக்கோங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஹேர் ஸ்டைல். இது வந்து ஷார்ட் முடியாக்குறவங்க வந்து செஞ்சுக்கலாம். இது நம்ம இது வந்து நாம் நாமளே கூட வந்து செஞ்சுக்கலாம். அண்ட் இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நான் வந்து அந்த பார்ட்டிஷனில் நான் வந்து ட்விஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து ட்விஸ் பண்ணி முடித்தாச்சு. இனி நெக்ஸ்ட் அவங்களுக்கு வந்து லூஸ் ஹேர் வேணா விட்டுக்கலாம், இல்லைன்னா பானிட்டி ஹேர் வேணா போட்டுக்கலாம், ஆர் நாட் நீங்கள் வந்து அப்படியே பின்னி கூட பூ வேணா வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து பானிட்டி ஹேர் தான் போட போகிறேன். ஸோ நம்ம இனி நெக்ஸ்ட் பண்ண போது மேக்கப். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து லாக்மீல வந்து நான் வந்து ரோஸ் பவுடர் வாங்கியிருக்கேன். ஓகே, அவங்க வந்து கொடுக்கும்போது சேர்த்து அவங்க கொடுத்துருவாங்க. நம்ம இப்போ பவுடர் போட்டாச்சு, இனி ஐலைனர் போடுறோம். இனி நம்ம வந்து போட்டு முடிச்சாச்சு. நீ பொட்டு வைக்க போகிறோம். ஓகே, பொட்டு வச்சுனதுக்கப்புறமா ஒரு லிட்டில் ஸ்டோன் தான் வைக்க போகிறோம். அது வந்து ரொம்ப லிட்டில்லாக இருக்கும். ஸோ அதனால் தெரியாதனால நான் வந்து கிட்டுக்கு வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். இதுதான் வந்து அந்த லிட்டில் ஸ்டோன். அண்ட் நெக்ஸ்ட் மஸ்காரா நம்ம வந்து போடுறோம். நம்ம வந்து முகம் ஃபுல்லாக பவுடர் போடுறோம் இல்லையா, அப்போ வந்து ஐப்ரோஸ்லாம் வந்து பவுடர் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பவுடர் இருக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து பிளாக்கே வச்சுக்கணும். பிளாக்காக இருக்கணும்னா இந்த மஸ்காரா வந்து அப்படியே மேலே நம்ம வந்து இப்படி அப்ளை பண்ணி விட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இந்த பிங்க் லிப்ஸ்டிக் போட்டேன். இப்போ ஆல்மோஸ்ட் நான் ரெடி. ஹலோ மிக்கி இது பேரு. ஸோ வந்து இயரிங் போடலாம், பட் மற்றதெல்லாம் போடுறாங்க. இந்த செட் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. நான் உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இதோ டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். ஓகே, கிட்ஸோட காம்போ செட் தான் இது. இதோட டீட்டெயில்ஸ்லாம் நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு போடுறேன். இப்போ நான் ரெடி ஆகிட்டேன். நெக்ஸ்ட் வேற யாரும் ரெடி ஆகிடுமா போய் பார்க்கலாமா? நான் மோதிரம் போட போகிறேன். நான் வந்து ரெடி ஆகிட்டேன். நீ நெக்ஸ்ட் மம்மி ரெடி ஆகிட்டாங்க. அண்ட் அவங்க தான் ரெடி ஆகிட்டாங்க. ஐயாவும் ரெடி ஆகணுன்னு இந்த மாதிரி ரிசப்ஷனுக்கு போகலாம். நேபர் வீட்டில் தான் வந்து ரிசப்ஷன். ஸோ அதான் வாங்க, அப்போ வந்து உள்ளே போகலாம். இந்த வேலை நடக்குதா? இதுதான் வந்து பொண்ணு மாப்பிள்ள. அப்புறம் இவங்க எல்லாருமே வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஓகே,
இந்த வீடியோ நான் அங்கேயே முடிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேகம் கிளிக் பெல் ஐக்கன். உங்களுக்கு நான் வந்து என்ன மாதிரி வீடியோ போடணும்னா நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே பை, லவ் யூ ஆல். ஆனியன் பத்து நூண்டு சாதத்தை வச்சுட்டு பூர்ண எப்படிலாம் கஷ்டப்பட்டு சாப்பிடு. என்னோட ஐயாவும் என்னோட அப்பா தான். ஸோ இப்போ அவங்க ரெண்டு பேரும் வந்து ரெடி ஆனோடனே தென் நம்ம நெக்ஸ்ட் கோஸ் டு த ரிசப்ஷன்